ஸ்ரீ குருப்போ நமஹ. ஒரு புது விதமான வேண்டுகோள் சில நண்பர்கள்ட்டிருந்து அன்பர்கள்ட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. திருவண்ணாமலை கிரிவலத்தை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லுங்களேண்டு. பொதுமா வைதிகத்தை பத்தியும் இதை பத்தியும் அநேகமா கோரிக்கைகள் வந்துட்டு இருக்கோம். ஆலயங்கள், கோவில் தரிசனங்கள் இதை பத்திலாம் என்ன யாரும் கேட்டதில்லை. அதை அப்படி தள்ளி போட்டுனே வந்தேன். நான் கொஞ்சம் ட்விட்டர், அதான் சோசியல் மீடியா ட்விட்டர்லேயும் கொஞ்சம் நான் வந்து என்னோட என்ட்ரி இருக்கு அங்கேயும். அதில் டாக்டர் பாவாங்கிறவர் அவரும் கேட்க ஆரம்பிச்சுட்டார். இப்போ அவருக்கு என் மேலே ஒரு அலாதையான ஒரு பிரீத்தி உண்டு. சரி, தெரிஞ்சது ரெண்டு வார்த்தை சொல்லலாமே, என் அனுபவத்தை சொல்லலாமே சொல்லிட்டு 80களில் முதல் முதல்ல நான் திருவண்ணாமலை போனேன். விஸ்வ இந்து பரிஷத் கான்ஃபரன்ஸுக்காக போயிருந்தேன், ரெண்டு நாள் தங்கியிருந்தேன். அப்போதான் இந்த விசிறி சாமியார்னு சொல்லக்கூடிய யோகி ராமசூரத்குமார் அவர்களோட தர்சனம் கிடைச்சது. அப்போ அவர்கிட்ட யாரும் கூட்டமே இருக்காது. அவர் மடகதா ரோட்டில் எங்கேயா படுத்துருப்பார், ஏதோ பண்ணிருப்பார், ஏதோ கோவிலில் அவரோட பிரகாரத்தில் உட்காந்துருப்பார். நாங்கள் தங்கின இடத்துக்கே வந்து எங்களோட காஃபிலாம் சாப்பிட்ருக்கார். அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன் நான். அப்போ அந்த ரெண்டு நாள் தங்கியிருந்தப்ப கூட எனக்கு திருவண்ணாமலையில வந்து ஏதோ கோவில் தரிசனம் பண்ண வழியே கிரிவலம் போனதாக ஞாபகம் இல்லை. கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆனா அதுக்கு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அதே 80களில் ஒரு பெரியவர், ராமராவன் பேரு, பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியஸ்டா இருந்தார். இப்பதான் சமீபத்தில் அவரோட ஜீவன் மறைஞ்சது. அவர் எனக்கு போன் பண்ணி, நான் திருவண்ணாமலை ஒரு வாரம் தங்க போறேன், வந்து என்னோட இறையன் அப்படின்னு தயங்கினேன். கூட ஒரு விஷயத்த சொன்னார், உடனே சரின்ட்டேன். என்ன சொன்னார்னா, என்னுடைய குருநாதர் அவரோட கூட இருக்க போறார் அப்படின்னார். சொல்லுவாளே, கரும்பு தின்ன கூலியாண்டு பெரிய பாக்கியம் அல்லவாது. உடனே சரின்னு சொல்லிட்டேன். திருவண்ணாமலையோட எனக்கு எங்க ஆக்கர்ஷணம் என்னன்னா, குருநாதரோட நான் இருக்க போறதுதான் ஆக்கர்ஷணம். நாலு நாள் இருக்க போறாரோ அந்த நாலு நாள் அங்க இருக்க போறேன்னு சொல்லிட்டேன். அங்க வேத பாராயணம் அப்ப நடந்துட்டு இருந்தது. போனேன். மறுநாள் காலையில ஒரு 4 மணிக்கு என்னை யாரோ எழுப்பினான். பார்த்தா குருநாதர். தூக்கி வாரி போட்டது ஏந்து நின்னேன். என்னதுன்னே, 6 மணில ரெடியா இருங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப கிரிவலம் போறோம்னாரு. ஒரே உற்சாகம் இருக்கு, மனசுல ஒரு தெய்வீக உணர்ச்சியே வந்துடுத்து. ரெண்டு காரணம், ஒன்னு ரொம்ப நாளா அந்த கிரி பிரதட்சிணம் போனோங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கேன், அதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரெண்டாவது, யாரோட போறேன், அவ்வளவு சுலபத்துல கிடைக்குமா? கிளம்பினோம். கிட்டத்தட்ட ஒரு 3.5-4 மணி நேரம் ஆச்சு அந்த கிரிபிரதட்சிணம் முடியறதுக்கு. மறுநாளும் தொடர்ந்தது, மறுநாளும் தொடர்ந்தது. எவ்வளோ விஷயங்கள் எனக்கு வந்து அவர் வந்து சொன்னது மாத்திரமில்ல, காட்டினார், கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார். அந்த கிரிபிரதட்சிணத்து போது பல விஷயங்கள், ஆன்மீக விஷயங்களை எனக்குள்ள பூத்துறதுக்கு முயற்சி பண்ணார். இந்த கிரிபிரதட்சிணம் என்பது வெறும் மலையை மாத்திரம் பிரதட்சிணம் வருவது அல்ல. அந்த அனுபவங்கள் அப்புறம் சொல்றேன், என் குருநாதர்ன்றது அனுபவங்களை. கிரி பிரதட்சிணம் என்பது அந்த கிரி வந்து திருவண்ணாமலை எப்படி தெரியுமா, மற்ற ஊர்கள மலையில கோவில் இருக்கும், கோவில் இருக்கும். திருப்பதி பழனி அடிக்க திருத்தணி நிறைய அடிக்கிட்டே போகலாம். மலையில கோவில், இங்க மலையே கோவில், மலையே சுவாமி, மலையே சர்வேஸ்வரன் சுரூபம். அதுதான் இங்க பெரிய விசேஷம். ஆனால்தான் கிரிபிரதட்சிணம் விசேஷமாக எடுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல,
என் குருநாதர் பல விஷயங்கள் சொன்னார், காட்டினார் சொன்ன, காட்டினால் என்ன, பிரத்யட்சமா குணம் நிறுத்தி காட்டினார் அவர். என் குருநாதர் சாமானியப்பட்டவர் இல்ல, ஜீவன் முக்தர் அவர். சோல் ஆல்ரெடி ஏதோ அந்த சரீர தர்மத்தினால அது எவ்வளவு நாள் இங்க வாழணுமோ அவ்வளவு நாள் வாழ்ந்தார், அவ்வளவுதான். நம்மள மாதிரி சாதாரண கிரஸ்த மாதிரி வாழ்ந்தார் அவர். அப்போ பல அரிய காட்சிகள் எனக்கு காட்டும் போது பல சித்தர் மகான்களை காட்டினார் எனக்கு அவர், ரகசியமா காட்டினார். பல சித்தர்கள் ஆயிரக்கணக்கான பேர் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கா, ரூபமாகவும் அரூபமாகவும் மறையல. அதனால அந்த கிருதிபக்ஷம் வரும்போது நம்ம சுவாமியை மாத்திரம், ஆண்டவனை மாத்திரம், சர்வேசன் மாத்திரம் பிரதட்சணம் வருவதில்லை. பல சித்தர்களையும் பல மகான்களும் அரூபமாகவே யுக யுகமாக தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆமா, இந்த அருணாச்சலையில் இருக்கக்கூடிய மலையானது யுக யுகமா இருக்கு, ஆனா இந்த மலையோட ரூபம் மாறி இருக்கு. ஒரு யுகத்துல கிருத யுகத்துல, கிருத யுகத்துல அக்னி, அக்னி மலை, இது ஒரு அக்னி ஜுவாலையா இருந்திருக்கு, அக்னி மலையா இருந்திருக்கு கிருத யுகத்துல. திரேதா யுகத்துல அப்படியே மாறி மாணிக்க மலையா இருந்தது. துவாபர யுகத்துல இதே மலையானது சொர்ணமலை, பொன்மலையாக இருந்தது. இப்ப கலியுகத்துல கல்மலை. மலைகள் ரூபம் மாறி இருக்கலாம், ஆனால் யுக யுகமாக இன்னும் அங்க பல மகான்கள், பல சித்தர்கள் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆதலால் கிரி பிரதட்சணம் வருவது என்பது ரொம்ப புண்ணியத்தை தரக்கூடியது. அங்கிருக்கிற கோவில்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் தரிசனம் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், பண்ணாலாம் எக்ஸ்ட்ரா புண்ணியம் இல்லைங்களே. ஆனால் கிரி பிரதட்சணம் பண்ணும்போது மனசை ஒருமுகப்படுத்தி அரூபமாக அங்க தபஸ் பண்ணிருக்கக்கூடிய பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ரிஷிகளையும் மகான்களையும் சித்தர்களையும் மனசுல தியானம் பண்ணிட்டு சர்வேஸ்வரில் முன்னிலை நிறுத்தி அந்த சர்வேஸ்வரோட நாமத்தோட நம்ம வந்து பிரதட்சணம் பண்ணினோம் என்றால் பலன் பல மடங்கு, சந்தேகமே வேண்டாம். ஐப்பசி, கார்த்திகை, மாளிகை, பௌர்ணமி இந்த மாதிரி காலங்களை விசேஷமா எடுத்திருக்கு கிருபக்ஷம் இல்லைங்களே. ஆனா என்னாலும் பண்ணலாம், என்னைக்கு பண்ணாலும் அது புண்ணியம்தான். மின் மந்திரியா இருந்தது, இப்ப வந்து ரோடா போட்டிருக்கா, அதெல்லாம் விட்டுருக்கோம், அதை பத்தி நம்ம கவலை இல்லை. ஆனா கிருதி பிரதட்சணம் நாம் பண்ணும்போது மனசை ஒருமுகப்படுத்தி ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்தர்களையும் மகான்களையும் மகநீயர்களையும் அந்த ரிஷிகளையும் மனசுல தியானம் பண்ணிட்டு, ஏன்னா இன்னும் அவங்க அருவான் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, வல்லாரம் வாழ்ந்துட்டு இருக்கா, அவள மனசுல தியானம் பண்ணிட்டு சர்வேஸ்வரனை வந்து முன்னிலை நிறுத்திட்டு நம்ம சர்வேஸ்வரனோட வந்து அருணாச்சலத்தினுடைய நாமத்தோட நாம வந்து கிருபிரக்ஷணம் பண்ணினால் நமக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும். அதுவும் என்ன பலன் தெரியுமா முக்கியமா கிடைக்கும், ஆத்ம விசாரத்துக்கு வேண்டிய வழி நமக்கு புலப்படும். இகபர சௌக்கியம் தேவை நமக்கு, இகத்துல இருக்கிற சௌக்கியமும் தேவை, அதுவும் கிடைக்கும் இல்லைங்களே. ஆனால் குறிப்பாக ஆத்ம விசாரத்துக்கு உண்டான வழியும் நமக்கு அங்க தெரியும், உடனே தெரிஞ்சிடாது, அங்க ஒரு அஸ்திவாரம் நமக்கு ஏற்படும். நம்ம மனசு அதை நோக்கி செல்வதற்கான ஒரு பெரிய வழி கிரி பிரதட்சணம் என்பது. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, யாருக்கெல்லாம் சரீர தர்மம் இடம் கொடுக்கிறதோ, பிக்னிக் ஸ்பாட் மாதிரி அங்க போகாம வாழ்க்கையில ஒதுற போனா கூட போறோம். நான் சொன்ன மாதிரி பிரதட்சணம் பண்ணினால் அவளுக்கு வேண்டிய வழி நிச்சயம் கிடைக்கும். அதே திருவண்ணாமலையில் வந்து ஆலயம் இருக்கு, ரமணாசிரமம் இருக்கு, சேஷாதி சுவாமியில் ஆசிரமம் இருக்கு, அந்த அதிஷ்டானத்தை தரிசனம் பண்ணலாம். அதுவும் ஒரு வாய்ப்பு, அதுவும் ஒரு பாக்கியம், நமக்கு அவ்வளோ பாக்கியம் கிடைக்கும். இறுதி பிரதட்சணம் என்பது வாழ்க்கையில் ஒரு தடையாவது நாம் அது பண்ணுவதற்கு, யதோக்தமாக பண்ணுவதற்கு, நாம் எல்லாரும் முயற்சி பண்ணுவதற்கு அந்த சர்வேஸ்வரன் அனுகிரகம் நமக்கு வேணும். நமக்கு நிச்சயம் அந்த சர்வேஸ்வரன் அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்கு. நாரா